ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம குரூப் டி ஏ சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அதாவது நம்ம சேனலில் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான். சோசியல் ப்ளஸ் மேக்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். ஸோ அதற்கான PDF லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஷெடியூல் பாருங்கள். இதில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 35 டெஸ்ட் இருக்கும், மேக்ஸுக்கும் சரி சோசியலுக்கும் சரி, எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சோசியலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டேமாக இருக்கும். சிக்ஸ்த்து பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரிக்கு ஒன்று இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் சோசியல் ப்ளஸ் மேக்ஸ்க்கு 35 டெஸ்ட் இருக்குங்க. இந்த 35 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து மொத்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா. அந்த கூகுள் பே நம்பர் பாருங்கள், 790-48-44-399. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கூகுள் பேயில் நான் ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சோசியலுக்கான ஒரு ஷெடியூல் பாருங்கள், பக்காவான ஷெடியூலாக இருக்கும். அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப TNPSC குரூப் டி ஏ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது குரூப் டி இன்டர்வியூவில் கூட ப்ரிலிமினரி ஈஸியாக கேட்பாங்க. இப்போ குரூப் ஃபோர்லேயும் பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? குரூப் டி ஏ பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நம்மளுடைய எல்லா க்வெஸ்சனுமே இருக்கும். ஏற்கனவே டெஸ்ட் பேஜ் நம்மளை அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஏற்கனவே தமிழ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது சயின்ஸ், சோசியல், யூனிட் 8-9 எது அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய க்வெஸ்சன் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். TNPSC ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அதோட பெட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு க்வெஸ்சன் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 7804844399 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சோசியலுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸுக்கு தனியாக போட்டிருக்கோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 17 டெஸ்ட் இருக்குது. இது வந்து டேமாக இருக்கும். ஓகேங்களா? சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைமுக்கு ஒரு டெஸ்ட்டு, செகண்ட் டைமுக்கு ஒன்று, இது மாதிரி இருக்கும். மொத்தம் 17 டெஸ்ட் இருக்கும். 17 டெஸ்ட்டில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸ் புக்கும் கவர் ஆயிரும். ஓகேங்களா? நியூ சயின்ஸ் புக்கு பேஸ் பண்ணி மொத்தம் 17 டெஸ்ட்டு. இதுக்கு ஃபீஸ் 200 ரூபா. அதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் 8-9 குரூப் டூ பொறுத்த வரைக்கும் யூனிட் 8-9 மொத்தம் 20 டெஸ்ட் இருக்குங்க. 20 டெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எந்த புக்கை ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த டெஸ்ட் ஷெடியூல்லே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் பாருங்கள். ஒவ்வொன்றும் நம்ம வந்து எந்த சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணணும், எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த PDFல இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த புக்கை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஸ்கூல் புக்கை. மொத்தம் 20 டெஸ்ட் இருக்குங்க. இந்த 20 டெஸ்ட்டுக்கு மொத்தம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா. அதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர், 790-48-44-399. இதே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 20 டெஸ்ட்டுங்க. 20 டெஸ்ட்டுக்கு 200 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த டாப்லேயே போட்டிருப்போம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. க்வெஸ்சன்ஸ் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு மாடல் க்வெஸ்சன் வேணுங்கனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ குரூப் டி சேலரி எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குரூப் டி ஏல இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அவரோட ஒரு சேலரி தான் பார்க்க போகிறோம். இந்த சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஜாயின் பண்ணிட்டார் அசிஸ்டண்ட்டாக. ஓகேங்களா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2018, 2019, 2020, 2021 நாலு வருஷம் ஆயிடுச்சு இவர் ஜாயின் பண்ணி. இப்போ நாலு வருஷத்தில் இவரோட சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்தோட பே ஸ்லிப், இந்த மே 2021 பே ஸ்லிப். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலரியில் நிறையா பார்ட் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி பேன்னு ஒன்று இருக்கும், டிஏன்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஹச்ஆர்ஏன்னு இருக்கும், சிசிஏன்னு இருக்கும், அதேமாதிரி மெடிக்கல் அலவன்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஓனையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டியூட்டி பே அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் பே. ஓகேங்களா? அந்த பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு பார்த்திங்கன்னா 23,200 ரூபா. இதே நீங்கள் குரூப் டீயில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,600 ரூபா. ஓகேங்களா? இவர் வந்து இப்போ வந்து 4 இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,600 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா?
இந்த டிஏ அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றுவாங்க. இப்போ கொரோனானால 1.5 வருஷமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு 11% ஏற்றி இப்போ வந்து 28% தராங்க டிஏ. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17% தான் இருக்கும். ஏன்னா இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 17% தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ டியூட்டி பேக்கு 17% பார்த்தீங்க அப்படின்னா 3944 ரூபா. இந்த டியூட்டி பே 23200 ரூபாய்க்கு 17% பார்த்தீங்க அப்படின்னா அதான் டிஏ. ஓகேங்களா, 3944 ரூபா. ஹச்ஆர்இ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் கொஞ்சம் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர்இ அதிகமாக கிடைக்கும், கொஞ்சம் அவுட்டரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர்இ கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா, ஹச்ஆர்இக்கு ஒரு தனியாக ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பேசிக் பே, நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஹச்ஆர்இயே மாறும். ஓகேங்களா, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸுங்கிறது நீங்கள் சிட்டி சைடு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், மற்ற சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா. இது வந்து எல்லாருக்கும் காமன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரி கிடைக்கும் 29104 ரூபா. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் பார்ப்போம். இது வந்து மொத்தம் நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது, இப்போ நம்ம கொடுக்கறதுலே கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் பிடிச்சிப்பாங்க. அது என்ன அப்படின்னா சிபிஎஸ். சிபிஎஸ் அப்படிங்கிறது பென்ஷனுக்கு பதிலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்ங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட வந்து 10% பிடிச்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் 10% போடுவாங்க. மொத்தம் வந்து ஒவ்வொரு மாதம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 20% வந்து அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே வரும். அது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா, இந்த சிபிஎஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா டியூட்டி பே, இந்த டியூட்டி பே 23200 ரூபாயும் டிஏ 3944 ரூபாயும் ரெண்டையும் கூட்டி அதுக்கு 10% பார்ப்பாங்க. ரெண்டையும் கூட்டி அதுக்கு 10% பார்த்தோம் அப்படின்னா 2714 ரூபா. ஓகேங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ் 180 ரூபா. இப்போ வந்து ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்க, இப்போ ஜூலைலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து 300 ரூபாயாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த 300 ரூபாயை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 180 ரூபா வந்து இப்போ 300 ரூபாய் மாறிடுச்சு. அதனால் அதில் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்காவது எதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படின்னா, எதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதேமாதிரி ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் இது வந்து 60 ரூபா. இந்த 60 ரூபா எதுக்காக அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்ம அரசு ஊழியராக இருக்கும்போது நம்ம வந்து இறக்க நேரிட்டால் நம்மளுடைய குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபா வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த 60 ரூபா பிடிப்பாங்க. எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது மாதம் 70 ரூபா பிடிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட டிடக்ஷன் பார்த்திங்கன்னா 3024 ரூபா. இப்போ இவர் கையில் நெட் சேலரியாக எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 26080 ரூபா. ஓகேங்களா, இவர் வந்து இப்போ 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய நெட் சேலரி 26080 ரூபா. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபா இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, இப்போ 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும். இப்போ ஸோ அந்த 2500 ரூபா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஏ வந்து 17%, அது எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு 500 ரூபா வச்சாலும் ஒரு 3000 ரூபா வந்து நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணிங்கன்னா கம்மியாக வாங்குவீங்க. ஓகேங்களா, இப்போ 29000 ஒரு கிராஸ் வாங்குறாரு அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய சேலரி ஒரு 26000 ரூபா இருக்கும். ஓகேங்களா, ஒரு டிடக்ஷன் வந்து ஒரு 2500 ரூபா போச்சு, ஒரு 3000 ரூபா போச்சு அப்படின்னா 23000 ரூபா உங்கள் கையில் நெட் சேலரியாக கிடைக்கும்.